ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். பிரைஸ் லார்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? வாங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசப்பா, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த மறைக்கல்வி பாடமானது எங்கள் வாழ்க்கையில் உதவ நீர் கிருபை தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குரலை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருளை தாருங்க. ஆமேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் சிறுவன் சாமுவேல். இன்றைய இறைவார்த்தை, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போலாம். அண்ணல் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அந்த பெண் ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்படி நீங்க தந்தீங்கன்னா என்னுடைய குழந்தைய ஆலயத்து வேலைக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏசப்பா அந்த பெண்ணுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளைய கொடுத்தாங்க. அந்த குழந்தை பேரு தான் சாமுவேல். அண்ணால் ஏசப்பாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கள, தன்னுடைய ஆண் பிள்ளைய நான் உங்கள்கிட்டயே கொடுத்துருவேன்னு. அதனால் சாமுவேல் சற்றே வளர்ந்த உடனே ஆலயத்தில் உள்ள ஏலி தாத்தாட்ட வந்து குட்டி சாமுவேலை விட்டாங்க. ஏலி தாத்தாவுக்கு வயசாகிக்கிட்டே போச்சு. அவருக்கு சரியாக கண் பார்வை கூட தெரியலை. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது யாருன்னா சாமுவேல் தான். சாமுவேல் ஏலித்தாத்தா சொல்கிற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு சமத்தாக இருந்தார். சாமுவேல் குட்டி பையனா, நல்ல பையனா, செல்ல பையனா, தங்க பையனா கீழ்ப்படிஞ்சு இருந்தார். ஒரு நாள் சாமுவேல் ஆலயத்தில் தன்னுடைய படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது சாமுவேல், சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே சாமுவேல் எந்திரிச்சு பார்த்தாரு. தாத்தா நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நடந்து போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் சாமுவேல் போய் தன்னுடைய படுக்கையில் படுத்துட்டாரு. திரும்பவும் சாமுவேல், சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே தாத்தா மறுபடியும் கூப்பிட்றாங்களான்னு சொல்லி எந்திரிச்சு தாத்தாட்ட போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சாமுவேல் சொன்னார். உடனே தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் நல்லா சமத்தா படுத்துக்கோ என்ன அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு. திரும்பவும் வந்து சாமுவேல் தன்னுடைய படுக்கையில் போர்வையை போத்திக்கிட்டு படுத்தாரு. திரும்பவும் சாமுவேல், சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே மறுபடியும் ஏலி தாத்தாட்ட போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோன்ன அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஏலி தாத்தாவுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை ஏசப்பா சாமுவேலை கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சாமுவேல் அடுத்த முறை சத்தம் கேட்டா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லணும் சரியா அப்படின்னு சாமுவேலை அனுப்பி வச்சாரு. சாமுவேல் மறுபடியும் போய் படுக்கையில் படுத்தாரு. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு, சாமுவேல், சாமுவேல் அப்படின்னு. உடனே சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, ஏலியுடைய பசங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப பாவம் பண்ணுறாங்க, அவங்கள நான் தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வசனத்தை கேட்டுட்டு சாமுவேல் நைட் அப்படியே தூங்கிட்டாரு. காலையில் எந்திரிச்ச உடனே ஆலயத்தில் உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஏலி தாத்தா வந்து, நைட்டு ஏசப்பா என்ன வசனத்தை பேசினாங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே சாமுவேல், ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, அதனால் தண்டிக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னார்.
சொன்ன உடனே ஏசப்பா எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாரு அப்படின்னு ஏலி தாத்தா சொன்னாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் நாம் கற்றுக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா, சாமுவேல் ஏசப்பா கூப்பிட்ட உடனே சொல்லுங்க ஏசப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நாம் அம்மா உதவிக்கு கூப்பிட்டாங்கன்னா, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற வேலை இல்லையா உங்களுக்கு அப்படி நம்ம சொல்ல போகிறோமா, இல்லை நாம் சாமுவேலை போல கீழ்படிய போகிறோமா? என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சாமுவேல் எப்படி ஆண்டவருடைய குரலை கேட்டு கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல் நாமும் நம்மளுடைய பெற்றோருக்கும் பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். என்ன குட்டீஸ், செய்வீங்களா? குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று போட்டிருக்கோம். அது என்னன்னா, குட்டி சாமுவேலுடைய சாங் போட்டிருக்கோம். அதை கேட்டு என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ, பாய்.